போட்டி தேர்வுக்கு தயாராகும் அனைவருக்கும் வணக்கம் நம்ம வந்து போன வீடியோவில் வந்து ஒரு ஒன் டுவெண்ட்டி டேஸ் ஃப்ரீ பேட்சின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ வந்து போட்டுருந்தோம் ஸோ அதை வந்து எப்படி வந்து இந்த எட்டு யூனிட் அதாவது வந்து பார்த்திங்கன்னா குரூப் ஃபோர் சிலபஸ் வந்து எப்படி கவ கவர் தான் வந்து இப்போ நம்ம ரெடி பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஃபஸ்ட்டு வந்து சயின்ஸு மேக்ஸ் அப்புறம் சோசியல் சயின்ஸ் மொத்தமாக வந்து நம்ம ஜெ ஜென்ரல் ஸ்டடிஸ் தான் நம்ம வந்து இந்த ஒன் டுவெண்ட்டி டேஸில் வந்து பார்க்க போகிறோம் ஸோ இது வந்து சிக்ஸ்த்துலேருந்து டுவெல்த்து வரைக்கும் இருக்க எல்லா லெசனுமே இந்த சிலபஸ் பேஸ்டில் எது எதுலாம் நம்மளுக்கு தேவையோ அது எல்லாத்தையும் தான் வந்து இந்த ஒன் டுவெண்ட்டி டேஸில் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ ஃபஸ்ட்டு வந்து நான் வந்து இது ரெடி பண்ணியிருக்கேன் பால்டி ஸோ இந்திய அரசியலமைப்புக்கு வந்து நான் ரெடி பண்ணியிருக்கேன் ஸோ இது வந்து சிக்ஸ்த்துலேருந்து டுவெல்த்து வரைக்கும் இருக்க மொத்த லெசன்ஸுமே வந்து கவர் ஆகும் சிலபஸ் பேஸ்டில் ஸோ வந்து இந்த வீடியோ வந்து ஃபுல்லாகவே வந்து பாருங்கள் ஸோ அப்போ தான் வந்து சிக்ஸ்த்துலேருந்து டுவெல்த்து வரைக்கும் என்னென்ன படிக்கணும் ஸோ இந்த மாதிரி வந்து மற்ற யூனிட் மற்ற அதாவது வந்து பார்த்திங்கன்னா ஹிஸ்ட்ரி ஜாகிரஃபி அதுக்கப்புறம் எக்கனாமிக்ஸ் இதுக்கும் வந்து எப்படிலாம் படிக்கணுன்றதை வந்து நம்ம நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வீடியோஸில் அப்லோட் பண்ணலாம் ஸோ இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா இந்திய அரசியலமைப்பு வந்து சிக்ஸ்த்துலேருந்து டுவெல்த்து வரைக்கும் எப்படி படிக்கலாம்ன்றது கிளியராக வந்து நம்ம பார்க்கலாம் ஸோ நம்ம பிளான் வந்து பார்த்திங்கன்னா ஒன் டுவெண்ட்டி டேஸு ஸோ நீங்கள் உங்களோட ஏதாவது சஜெக்ஷன் இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃபஸ்ட்டு வந்து இது வந்து சிக்ஸ்த்துலேருந்து டுவெல்த் வரைக்கும் லைனாக வந்து நான் எடுக்கலை ஸோ வந்து மிக்ஸ் பண்ணி தான் எடுத்திருக்கேன் அதாவது வந்து பார்த்திங்கன்னா சிக்ஸ்த்து செவன்த்து எயித்து நைன்த்து டென்த்து லெவன்த்து டுவெல்த்து ஸோ இதில் எல்லாத்துலேயும் நம்ம சிலபஸ் பேஸ்டில் எது எதுலாம் தேவையோ மிக்ஸ் பண்ணி தான் எடுத்திருக்கேன் டேர்ம் வைஸ் எடுக்கலை அதே மாதிரி வந்து ஸ்டாண்டர்ட் வைஸும் எடுக்கலை ஸோ நம்மளுக்கு தேவையானதை வந்து கரெக்டாக எடுத்து வச்சுருக்கேன் ஸோ கண்டிப்பாக வந்து ஒரு டென் கொஸ்டின்ஸ் வந்து குரூப் ஃபோரில் போடுற அளவுக்கு வந்து கண்டிப்பாக வந்து இந்த கிளாஸ் வந்து கண்டிப்பாக அமையும் ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அரசியலமைப்பு அதாவது வந்து பாலிட்டி படிக்க ஸ்டார்ட் பண்ணும்போதே போதே ஃபஸ்ட்டு நம்ம தெரிஞ்சு வைக்க வேண்டிய விஷயம் வந்து பார்த்திங்கன்னா அட்டவணைகள் இந்த அட்டவணைகளில் வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் பன்னெண்டு இருக்கும் அப்புறம் திருத்தம் அப்புறமா ஆர்டிக்கல் அப்புறம் பாகங்கள் ஸோ இந்த நாலு இது வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும் இதுதான் வந்து ரொம்ப பேசிக் அது தெரிஞ்சிச்சுன்னா வந்து உங்களுக்கு வந்து அந்த புரிதல் இருந்துச்சுன்னா இதை படிக்கிறது ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஸோ நம்ம வந்து பின்னாடி வந்து அதை நான் சொல்கிறேன் எப்படி படிக்கணும்னு ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஆறாவதில் வந்து தேசிய சின்னங்கள் அப்புறமா ஆறாவதுல இந்திய அரசியலமைப்பு சட்டம் ஒம்பதாவதில் வந்து அரசாங்க அமைப்பு ஆறாவதில் பன்முகத்தன்மை அறிவோம் நைன்த் ஸ்டாண்டர்டில் வந்து அரசாங்கங்களின் வகைகள் அப்புறம் பன்னெண்டாவது இந்திய அரசியலமைப்பு பத்தாவதில் இந்திய அரசியலமைப்பு ஸோ இந்த லெசன்ஸ் எல்லாமே வந்து நம்ம வந்து தினமும் வந்து ஒரு ஒரு லெசனாக வந்து பார்க்கலாம் ஸோ இது கூட நம்ம வந்து ஆப்டிடியூடும் மிக்ஸ் பண்ணி பார்க்கலாம் அதாவது வந்து பார்த்திங்கன்னா தினமும் வந்து ஒரு ஆப்டிடியூட் டாபிக்ஸு நம்ம கூட சேர்த்து பார்க்கும்போது நம்ம ஆப்டிடியூடும் வந்து சைட் பை சைடில் வந்து கவர் பண்ண முடியும் ஸோ இதில் இருக்க ஒரு ஒரு லெசனும் ஒரு ஒரு நாளைக்கு பார்க்கலாம் அப்புறமா வந்து பார்ட் டூவில் வந்து பார்த்திங்கன்னா ஆறாவதில் மக்களாட்சி ஏழாவது சமத்துவம் ஏ ஆறாவதில் சமத்துவம் எட்டாவதில் குடிமக்களும் கு குடியுரிமையும் எட்டாவதில் வந்து சமய சார்பின்மையை புரிந்து கொள்ளுதல் பத்தாவதுல மத்திய அரசு அதுக்கப்புறம் ஏழாவதில் ஊடகம் எட்டாவதில் பாதுகாப்பு மற்றும் வெளியுறவுத்துறை பத்தாவதுல சர்வதேச உறவுகள் அதே மாதிரி பத்தாவதுலேயே வந்து இந்திய வெளியுறவு கொள்கை பன்னெண்டாவது கூட்டாட்சி பன்னெண்டாவதுல ஆட்சித்துறை ஸோ இந்த லெசன்ஸ் எல்லாமே வந்து இந்த லெசன்ஸ் எல்லாமே வந்து பார்ட் ஒன் பார்ட் டூ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா தினமும் வந்து ஒரு ஒரு லெசனாக வந்து நம்ம தெளிவாக பார்க்கலாம் ஸோ நம்ம பிளான் படி நீங்கள் வந்தாலே வந்து கண்டிப்பாக வந்து பாலிட்டி வந்து ஒரு தேர்ட்டி டேஸில் கம்ப்ளீட் பண்ண முடியும் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நான் ஹிஸ்ட்ரி அதுக்கப்புறமா வந்து எக்கனாமிக்ஸ் அப்புறம் ஜாகிரஃபி இதுவும் வந்து இதே மாதிரி நம்ம எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்றதுக்கான வீடியோஸ் வந்து நான் போடுறேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பார்ட் த்ரீயில் வந்து பார்த்திங்கன்னா பத்தாவதில் வந்து மாநில அரசு ஏழாவதில் வந்து ஆட்சித்துறை அதாவது அரசியல் கட்சி ஏழாவதில் ஒன்பதாவது வந்து உள்ளாட்சி ஆறாவதில் இருக்க உள்ளாட்சி அதாவது வந்து பார்த்திங்கன்னா பத்து இதெல்லாம் வந்து ஸ்டாண்டர்ட் பத்துன்னா வந்து பத்தாவது ஸ்டா அதாவது டென்த்து ஏழுனா ஏழாவது ஒம்பதுனா ஒம் ஒம்பதாவது ஸ்டாண்டர்ட் ஆறுன்னா ஆறாவது ஏழுன்னா ஏழாவது அந்த மாதிரி ஓகேங்களா ஸோ நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகிடாதீங்க அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அப்புறம் ஆறாவதில் உள்ளாட்சி ஏழாவதில் வந்து மாநில அரசு ஏழாவதில் வந்து பெண்கள் மேம்பாடு ஒன்பதாவது வந்து தேர்தல் மற்றும் அரசியல் கட்சிகள் அப்புறம் எட்டாவதில் மாநில அரசு பதினொன்றாவது உள்ளாட்சி பதினொன்றாவதில் வந்து பார்த்திங்கன்னா தேர்தல் பிரதிநிதித்துவம் அப்புறமா வந்து ஃபோரில் வந்து பார்த்திங்கன்னா மனித உரிமை ஆணையம் மனித உரிமை ஒன்பதாவது அப்புறம் ஏழாவதுல வந்து சந்தை மற்றும் நுகர்வோர் ஸோ இது எல்லாமே வந்து தினமும் வந்து ஒரு ஒரு லெசனை வந்து நம்ம பார்த்துட்டு வரலாம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஆறாவது ஏழாவது எட்டாவது ஒம்பதாவது ஸ்டாண்டர்டெலாம் வந்து பார்த்திங்கன்னா சாலை பாதுகாப்புன்னு இருக்கும் ஸோ இதையும் நம்ம வந்து தனியாக வந்து பார்க்கலாம் ஸோ இம்பார்ட்டன்ஸ் அதாவது வந்து பார்த்திங்கன்னா பாலிடிக்ஸில் இதை தவிர்த்து வந்து லோக்பால் ப ராஜ் அதுக்கப்புறமா வந்து லோக் ஆயுதால் அதுக்கப்புறம் நிதிக்குழு அதுக்கப்புறம் திட்டக்குழு இது மாதிரிலாம் வந்து இருக்கும் ஸோ அதுவும் வந்து நம்ம சைட் பை சைடில் தனியாகவே வந்து நம்ம பார்க்கணும் அப்போ தான் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ நம்ம இந்த ஒன் டேஸ்ல டேஸில் வந்து இந்த மாதிரி வந்து ஒரு ஒரு லெசனும் எப்படி வந்து தினமும் வந்து எப்படி படிக்கலாம்ன்றதுக்கான ஒரு பிளானும் வந்து கண்டிப்பாக நான் வந்து இந்த மாதிரி உங்களுக்கு கொடுத்துட்றேன் ஸோ தினமும் வந்து இப்போ வந்து வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபஸ்ட்டில் தான் ஸ்டார்ட் ஆகும் ஸோ ஃபஸ்ட்டில் வந்து ஒன் டூ த்ரீ ஃபோர்னு போட்டிருக்கல ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ஒன்றுலேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம் ஸோ இந்த இங்கே இருக்க லெசன்ஸ் வந்து மொத்தம் ஒரு ஏழு லெசன் இருக்குது ஸோ இந்த ஏழு லெசனை இந்த வீக்கில் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணிடுவோம் ஸோ நான் நெக்ஸ்ட்டு வீடியோவில் வந்து ஹிஸ்ட்ரி எக்கனாமிக்ஸ் பாலிட்டிக்கும் அப்புறம் சயின்ஸுக்கும் வந்து இதை மாதிரி நம்ம எப்படி ப்ரிப்பேர் பண்ண போகிறோம்ன்ற பிளானும் வந்து நான் வந்து உங்களுக்கு ரிலீஸ் பண்ணிக்கிறேன் ஸோ அட்டவணைகள் சொல்லியிருந்தேன் ஸோ இந்த அட்டவணைகளை வந்து நான் சொல்லும்போது ஃபஸ்ட்டு வந்து பன்னெண்டு அட்டவணைகள் இருக்குது அதில் அந்த அட்டவணைகளை வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு அட்டவணை வந்து எல்லைகளை பற்றி சொல்லும் ரெண்டாவது அட்டவணை வந்து ஊதியம் மூணாவது வந்து பதவி பிரமாணம் நாலாவது வந்து ராஜ்யசபா உறுப்பினர்கள் அஞ்சாவது வந்து பழங்குடியினோர் ஆறாவது வந்து அஸ்ஸாம் திரிபுரா மேகாலயா அந்த இடத்துல இருக்க பழங்குடியினருக்கு அப்புறம் ஏழாவது வந்து பார்த்திங்கன்னா மத்திய அரசு மாநில அரசை பற்றி சொல்கிறது எட்டாவது வந்து மொழி ஒம்பதாவது வந்து நில சீர்திருத்தம் பத்தாவது வந்து கட்சி தாவல் தடை சட்டம்னு சொல்லுவாங்க பதினொன்று வந்து பஞ்சாயத்து பன்னெண்டு வந்து நகராட்சி ஸோ இதை மாதிரி வந்து நம்ம இதெல்லாம் வந்து எப் அதை அதுக்குள்ளே வந்து ஒன்று ஒன்றுத்துலையும் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ஸ்லாம் இருக்கும் ஸோ இதெல்லாம் வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும் அதுக்கப்புறம் சட்டத்திருத்தங்களில் வந்து பார்த்திங்கன்னா ஒன்று ஏழு பன்னெண்டு பதினாலு இருபத்தொன்று இருபத்தாறு முப்பத்தாறு நாற்பத்தி ரெண்டு நாற்பத்தி நாலு ஐம்பத்தி ரெண்டு அறுபத்தொன்று அறுபத்தொம்போது எழுபத்தொன்று எழுபத்தி ரெண்டு எழுபத்தி மூணு எழுபத்தாறு எண்பத்தாறு எண்பத்தெட்டு எண்பத்தொம்போது தொண்ணூற்றி நாலு தொண்ணூற்றி ரெண்டு தொண்ணூற்றி மூணு இப்போ தொண்ணூற்றாறு தொண்ணூற்றொம்பது நூறு நூற்றி ஒன்று தான் வந்து ஜிஎஸ்டி போட்டிருந்தாங்க ஸோ நூற்றி மூணு வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு இந்த எக்கனாமிக் வீக்கல் செக்ஷனுக்கு அதுக்கான அமெண்ட்மெண்ட் போட்டிருந்தாங்க ரெண்டாயிரத்தி பத்தொம்போது ஜனவரி பதினாலில் ஜிஎஸ்டி வந்து ஜூலை ஜூலையில் வந்து பார்த்திங்கன்னா ஒன்றாம் தேதி ரெண்டாயிரத்தி பதினேழில் அதாவது வந்து ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி பதினேழில் வந்து நூற்றி ஒன்று சட்டத்திருத்தம் ஜிஎஸ்டிக்கு வந்து அமிட்மெண்ட் பண்ணியிருந்தாங்க ஸோ அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா இந்த அட்டவணைகள் அதுக்கப்புறம் சட்ட திருத்தங்கள் அப்புறம் ஆர்டிக்கலில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு அதாவது ஆர்டிக்கல் வந்து மொத்தமாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இப்போ வந்து நானூற்றி நாற்பத்தெட்டு இருக்குது ஸோ ஃபஸ்ட்டு நைன்டீன் ஃபார்ட்டி செவன்ஸ் அப்போது வந்து பார்த்தீங்கன்னா அதாவது நைன்டீன் அரசியலமைப்பு சட்டம் வந்து ஏற்றுக்கொள்ளப்பட்டது வந்து பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஜனவரி இருபத்தாறு அப்போ வந்து பார்த்திங்கன்னா முந்நூற்றி தொண்ணூற்றி மூணு தொண்ணூத்தஞ்சு தான் இருந்துச்சு இப்போ நானூற்றி நாற்பத்தெட்டு இருக்குது அதே மாதிரி அப்போ அட்டவணைகள் வந்து பார்த்திங்கன்னா எட்டு தான் இருந்துச்சு இப்போ வந்து பன்னெண்டு இருக்குது ஸோ இந்த ஒன்பதாவது அட்டவணை வந்து பார்த்திங்கன்னா ஒன்றாவது சட்டத்திருத்தத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்றில் வந்து கொண்டு வந்திருப்பாங்க ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா அந்த பத்தாவது வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாவது சட்டத்திருத்தம் கட்சித்தாவல் தடை சட்டம் அது எப்போ கொண்டு வந்திருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தஞ்சு ஸோ எண்பத்தஞ்சில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தஞ்சில் கொண்டு வந்திருப்பாங்க அதுக்கப்புறமா வந்து பதினோராவது அட்டவணை வந்து பார்த்திங்கன்னா எழுபத்தி மூணாவது சட்ட திருத்தத்தில் வந்து கொண்டு வந்திருப்பாங்க நகராட்சி இது பஞ்சாயத்துக்கு அப்புறம் எழுவத்தி நாலு வந்து தொண்ணூற்றி ரெண்டில் கொண்டு வந்திருப்பாங்க அது ரெண்டுமே ஸோ அந்த இது வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு நகராட்சி வந்து ஆட் பண்ணியிருப்பாங்க ஸோ கட்சித்தாவல் தடை சட்டம் நில சீர்திருத்தம் அதுக்கப்புறமா வந்து பஞ்சாயத்து அதுக்கப்புறம் நகராட்சி ஸோ இது எல்லாமே வந்து ஒம்பது பத்து பதினொன்று பன்னெண்டு சேர்க்கப்பட்ட நாலு புதிய அட்டவணைகள் ஸோ அதுக்கப்புறம் ஆர்டிகள் அப்புறம் பாகங்கள்னு பார்க்கும்போதும் வந்து அப்போ வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி ரெண்டு இருந்துச்சு இப்போ இருபத்தஞ்சு இருக்குது ஸோ இது எல்லாமே வந்து நான் தனியாகவே வீடியோஸில் வந்து உங்களுக்கு கொடுத்துட்றேன் ஸோ அப்போ தான் வந்து உங்களுக்கு தெளிவாக புரியும் ஸோ நம்ம இந்த ஒன் டுவெண்ட்டி டேஸை வந்து கரெக்டாக நம்ம பிளான் பண்ணி தினமும் வந்து நம்ம கொண்டு போனாவே வந்து கண்டிப்பாக வந்து ஒரு கிரேட் சக்ஸஸ் இருக்குன்னு நான் நினைக்கிறேன் ஸோ எல்லோரும் வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் வந்து ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக வந்து அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த ஆர்டிகல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வந்து மெயினாக வந்து குரூப் ஃபோர் லெவலுக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பேசிக்காக தான் கேட்பாங்க இந்த அடிப்படை உரிமைகள் இருக்குல்ல பன்னெண்டில் அதாவது பதினாலருந்து முப்பத்தி ரெண்டு வரைக்கும் ஸோ அது வந்து நல்லா தெரிஞ்சுக்குங்க பதினாலு வந்து சட்டத்தின் முன் அனைவரும் சமம் பதினஞ்சு வந்து பார்த்திங்கன்னா ஜாதி மதம் பார்க்கக்கூடாது அந்த மாதிரி வரும் பதினாறாவது வந்து இந்த வேலை வாய்ப்பு பதினேறாவதுல வந்து தீண்டாமை பதினெட்டாவது வந்து இந்த பட்டங்கள் ஸோ இதை மாதிரி லைனாக போகும் ஸோ மொத்தம் முப்பத்தி ரெண்டு வரைக்கும் அந்த ஆர்டிகல் வரைக்கும் பார்த்துக்கிட்டிங்கன்னா அடிப்படை உரிமை ஸோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து ஹிஸ்ட்ரி ஜியாகிரபி எக்கனாமிக்ஸ் அதுக்கப்புறம் சயின்ஸுக்கும் நான் இந்த மாதிரி பிளான் போட்டுடுறேன் யூ ஃப்ரெண்ட்ஸ் வேறு ஏதாவது உங்களுக்கு சஜக்ஷன் இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்